ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வ்ளாகில் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே ரூட்டீன்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிச்சு. ஸோ நேற்று வரைக்கும் கொஞ்சம் மழை லைட் லைட்டாக தூறிக்கிட்டு இருந்துச்சு. காலையில் கொஞ்சம் வெயில் அடிக்கிறதோட எல்லா துணியும் அங்கே எங்கேயுமா காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு கேட்லேருந்து எல்லா பக்கமே காய போட்டுருந்தேன். இதுக்கு இடையில் முருங்கைக்கீரை வேறு பக்கத்தில் உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் தந்தாங்க, அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கி தந்துட்டு போயிருந்தாங்க. அதையுமே தனித்தனியாக செப்பரேட்டாக ஒவ்வொரு பேஸ்கெட்டில் எடுத்து தந்துட்டு போயிட்டாங்க. நீ எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்துட்டு. ஸோ இது எவ்வளோ பெரிய வேலைங்கிறது நம்மள மாதிரி இல்லத்தரசிங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதில் கொஞ்சம் நம்மளை ஹெல்ப் பண்ணுறாங்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா கேப்பேட்லே தான் தயார் பண்ணியிருந்தேன், சிக்கன் கறியும் தயார் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டை அனுப்பிட்டதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா வேலைகளையும் நம்ம பார்க்கணும். கேப்ப இட்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக தோசை மாவில் இருக்கும், தனியாக அரைக்கலைன்னா தோசை மாவில் கொஞ்சம் கேப்ப மாவை மிக்ஸ் பண்ணி தான் கேப்ப இட்லி இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். நார்மலாக வீட்டில் பார்க்குறதா கொஞ்சம் நம்ம கேப்ப தனியாக போட்டு ஊற வச்சு அரைச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த கேப்பை அதிகமாக எடுத்துக்கிறது உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கலர் தான் வேறு மாதிரி இருக்குமே தவிர டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளை இட்லிக்கும் அந்த கேப்ப இட்லிக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது. ட்ரை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சிக்கன் கறி தான் காலையிலேயே வச்சுட்டேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். கேப்பை பொறுத்த வரைக்கும் மீன் குழம்பு இல்லைன்னா சிக்கன் கறி மட்டன் கறி இந்த மாதிரி இது இருந்தால் தான் எங்களுக்கு எடுக்கும். சட்னி சாம்பார்லாம் தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இன்றைக்கி கறி குழம்பு தான் வச்சேன். பையன் வேறு ஊர்லேருந்து வந்திருந்தான், நான் ஒரு வயலில் படிச்சுக்கிட்டு இருக்கான் பையன். ஸோ அவனும் வந்ததுனால பசங்க யாராவது நம்ம வெளியூர் போயிட்டு வந்தாங்கனாலே நம்ம வீட்டில் எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ அதே மாதிரி தான் என் வீட்லேயும் குழம்பு இட்லி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து ஹஸ்பண்டுக்கு எடுத்து வச்சு கொடுத்துட்டு அவங்கள கடைக்கு அனுப்பினதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தான் மத்தியான வேலையை ஆரம்பிக்கணும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா பீஃப் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, சுக்கா மாதிரி வைன்னு சொல்லிட்டு. பட் பசங்க எல்லாருமே என்னென்னு கேட்டிங்கன்னா பிரியாணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மூலம் தான் நம்ம ஒன்று பிளான் பண்ணால் பசங்க ஒன்று பிளான் பண்ணிடுவாங்க. சரி ஓகே, இன்றைக்கி தான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி தந்திருக்காங்க, புதினா மல்லி இலை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே புதுசாகவே இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கி பிரியாணி பண்ணிடலாம்னு ஒரு ஐடியா. இன்றைக்கி சும்மா சொல்லக்கூடாது, கேப்பை இட்லியும் சிக்கன் கறியும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை உடலுக்குமே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதனால் நம்மளோட நார்மல் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் போய் சேர்ந்த சந்தோஷமும் கிடைக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, பையன் கூட எடுத்து காட்டுற பாருங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னான் பையன், அப்புறம் ஓகே வச்சு ஒரு இட்லி சாப்பிட்டதுக்கப்புறம் கொண்டா கொண்டான்னு நாலு அஞ்சு இட்லிக்கு மேலே வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மத்தியானம் லஞ்சை பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை எல்லாமே கண்ணாடி பாட்டிலில் வந்து போட்டு வச்சிட்டோம்னா பசங்க தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து நான் வந்து பாயாசம் இந்த மாதிரி விஷயங்களை சேர்க்குறத விட ஒவ்வொரு கிண்ணத்துலையும் போட்டு கொடுத்து பசங்களை சாப்பிட சொல்லிடுவேன். ஸோ அது அவங்களுக்கு ஹெல்த்தியானதாக உடம்புல போய் சேர்ந்துடும் இல்லையா? ஸோ அந்த கண்ணாடி போட்டில் நம்ம போட்டோம்னா பசங்க பார்க்கும்போது எடுத்து சாப்பிட்ருவாங்க, இல்லைனா நம்மளுக்கே மறந்துடும் சம்டைம். அதனால் வண்டு வைக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே நான் வந்து இந்த கண்டெய்னரில் போட்டு நான் எடுத்து வச்சுருவேன். பசங்களுக்கு எங்கே இருக்குங்கிறதையும் காமிச்சு கொடுத்துருவேன், அப்புறம் அவங்களுக்கு தேவையானதை எடுத்து அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சையுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். இதில் வந்து சீடு உள்ளதும் சீடு இல்லாததும் ரெண்டு வகையாக வாங்கிட்டு வந்திருந்தோம். பட் சீடு உள்ளது தான் உடலுக்கு ரொம்பவே நல்லது. பட் பசங்க வந்து அதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நல்ல நல்ல ஃபுட் சாப்பிடணும்னு நினைக்கும் போது பசங்களுக்கு விரும்புறது இல்லை. நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து பிள்ளைங்களுக்காகவும் கணவருக்காகவும் தான் நம்ம செய்கிறோம். பட் பசங்க எதுவுமே விரும்புறதுனால சாப்பிடாமல் இருப்பாங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு தனியாக சீட்லெஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையுமே தனியாகவே செப்பரேட்டாக போட்டு வச்சுட்டா அவங்களுக்கு தேவையான பார்த்து எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. மோஸ்ட்லி நெய்ச்சோறு அந்த மாதிரி எந்த கேசரி எந்த பதார்த்தத்துலையுமே நான் வந்து கருப்பு திராட்சை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி திராட்சை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அந்த ஆரஞ்சு கலர் திராட்சையை விட இது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் எல்லாருமே இதே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஹீமோக்ளோபின் எல்லாமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்குமே ரொம்ப ஸ்கின்னில் உள்ள அலர்ஜிஸ் கூட இது வந்து நல்லா க்யூர் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதையுமே இப்போ யாருமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, வெளியே அப்படியே கவரில் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இதையுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இல்லைனா அவங்களுக்கு பார்த்து பார்த்து எடுத்து கொடுக்க வேண்டிய வேலையே நம்மளுக்கு பெரிய வேலையாக இருக்கும். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் சோம்பேறி இல்லாமல் செஞ்சு வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது அவங்களே பார்த்துட்டு எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அப்புறம் அவங்கவுங்களுக்கு பங்கு வைக்க வேண்டிய வேலையும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ தேங்காய் பன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பப்ஸ் மாடலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பன்னு மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பன்னு. கண்டெய்னரில் தான் எடுத்து வச்சுருந்தேன், பட் வச்சுருந்த ஒரு 15 நிமிஷத்துலேயே பாட்டில் காலி ஆயிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மத்தியானம் லஞ்சுக்கு நான் சொன்னோம் இல்லையா பீஃப் பிரியாணி தான் செய்ய போகிறேன்.
அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ், காலையில் இவ்வளோ வேலையும் பார்த்தாச்சு இல்லையா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த ஆடு மாடு கோழி போகிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்குள்ளே போக வேண்டியதான். கரெக்டாக 1 மணிக்கெலாம் பசங்களுக்கு மணி அடிச்சிரும், அதுக்குள்ளேயும் நம்ம சாப்பாடு வேலையை ரெடி பண்ணணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு கவுண்டர் டாப்ல எப்பவும் பார்த்தோன்னா நான் கிளாஸ் தான் அதிகமாக வச்சுருப்பேன். அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வைக்கிற பழக்கத்தை இருக்குது, என்கிட்டயும் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, பட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. நானுமே கொஞ்சம் நெஞ்சத்தில் வச்சுருக்கேன், அதையுமே ஃபுல்லாக ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணுங்கிற எண்ணத்தில் தான் இருக்கேன். இதுக்கிட்டே பையன் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு காருமே வாஷ் பண்ண போயிட்டான். இது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 1/4 கிலோ பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கீயும் அப்புறம் ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றிக்கிட்டேன். ஸோ அது வந்து 100-150 கிட்ட ஊற்றிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 4-5 வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஆஸ் யூஷுவல் போடுற எல்லா கரம் மசாலா ஐட்டமும் அதில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன். வதங்கினதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. பீஃபுங்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே தூக்கலாக போட்டால் அந்த கவுச்ச ஸ்மெல் எதுவுமே இருக்காது. 4-5 பச்சை மிளகா, அப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி கிட்ட சேர்த்துருக்கேன். தக்காளி எப்பவுமே நான் பிரியாணிக்கு வந்து கம்மியாக தான் போட சொல்லுவேன், பட் இந்த பீஃப் பிரியாணிக்கு மட்டும் நான் எப்பவுமே தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போடுவேன். ஆக்சுவலி ஒரு 2 தக்காளி கூட எக்ஸ்ட்ரா போடுவேன். மல்லி எல்லாம் புதினா எல்லாமே அதிலே டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஏன்னா பீஃபுங்கிறதுனால நான் தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்துருவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இது உடனே எல்லாமே ஒன்றாவே சேர்த்துறது நல்லது. கொஞ்சம் தயிர், வத்தத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் பீஃப் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதை குக்கரில் விசில் பண்ணி எடுத்துப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வத்தத்தூள் அதுலேயும் போட்டிருப்போம், இதுலேயும் போட்டிருப்போம். ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் கொஞ்சம் வத்தத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணுவேன். நான் வந்து பீஃப் பிரியாணிக்கு நார்மலாக பண்ணுற பிரியாணிக்கு வந்து நான் ஆட் பண்ணுறது கிடையாது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான பிரியாணி வந்து என்னோடய யூடியூப் சேனலில் அதிகமாக நிறையவே போட்டிருக்கேன். ஐகார்டில் வந்து லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சிக்கன் லெக் பீஸ் கூட உடையாமல் எப்படி பிரியாணி செய்யலாங்கிறது கூட இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிட்டேன். தயிர் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா தக்காளி கூட போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ வேக வச்ச கறியும் அதை மிக்ஸ் பண்ணியாச்சு, அது ஏற்கனவே பாதி வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் நேரம் மசாலா பிடிக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பீஃப் வந்து ரொம்ப இளங்கறியாக தான் தருவாங்க, ரொம்ப கவுச்ச ஸ்மெல்லும் இருக்காது, ரொம்ப ரஃப்பாகவும் இருக்காது. வேக வச்ச தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு இல்லையா, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட இஷ்டம்தான், பிரியாணி வந்து பெரிய வேலையே கிடையாது, ஈஸியான வேலை தான். நான் இன்றைக்கி 2 உலக்கு அளவுக்கு ரைஸ் எடுத்து ஊற வச்சுருந்தேன், ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். நல்லா காஞ்ச அரிசினா 1/4 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு 2 உலக்குக்கு நான் வந்து 3 உலக்கு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதுதான் கணக்கு, ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, கிண்டினோம்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஓரளவுக்கு தீ சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா அந்த அரிசி ஃபுல்லும் அப்சர்வ் ஆகி பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா வரும். ரொம்ப தீயை வச்சிங்கன்னா பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்படி லைட்டாக கிண்டி விட்டுட்டு, அதுவுமே இந்த மாதிரி துடுப்பு மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கரண்டி, குழிக்கரண்டி இந்த மாதிரி விஷயம்லாம் போடாதீங்க. ஓரளவுக்கு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியோடு இருக்கும்போதே நான் என்ன செஞ்சேன்னா தம்மில் போட்டுருவேன், ஏன்னா அந்த தம்மிலே இன்னும் கொஞ்சம் தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணி ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கிலோ கறி பீஃப் எடுத்து வத்தத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் லெமனு, கொஞ்சம் தயிர், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் கலர் பொடி நான் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் ஊற வச்சுருப்பேன். நல்லா ஊற வச்சுட்டு வந்து நான் வந்து இது ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, மிளகுத்தூள், மிளகுத்தூள் கிள்ளி போட்டிங்கன்னா அந்த பீஃப் ஃப்ரைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். போட்டு நல்ல சட்டிலேயே, இரும்பு சட்டிங்கிறதுனால அதுலேயே நான் வதக்கிட்டேன். விசிலில் வச்சு கூட நீங்கள் வேக வச்சு 2 முட்டை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா வெந்துருச்சு, தம்மில் போட்டு ஒரு 15 நிமிஷம் தம்மில் போட்டிருப்பேன். தண்ணியோடு தான் கொஞ்சம் வச்சுருந்தேன், பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, எல்லாமே உறிஞ்சி பீஃப் பிரியாணி வந்து சூப்பராக ஆயிடுச்சு. இங்கே வறுவலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் மிளகு தூள் தூவிக்கிட்டேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து குக்கரில் வேக வச்சு தான் நீங்கள் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வறுத்தா கூட வெந்துடும். நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் ஊரில் வந்து பீஃப் வந்து ரொம்ப இளங்கறியாக தருவாங்க. ஸோ அதனால் எனக்கு இப்படியே வெந்துடும். நீங்கள் வேணால் குக்கரில் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எண்ணெயில் நான் சொன்ன மெத்தடில் தாளித்து நல்லா வதக்குனிங்கன்னா இப்படி சுண்டை வச்சிட்டிங்கன்னா பீஃப் வறுவலும் சூப்பராக இருக்கும். ஓகே, இன்றைக்கி ரைதா பீஃப் வறுவல் மட்டும்தான் வச்சுருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் நான் ஜாம் எதுவுமே செய்யலை. இன்றைக்கி நல்லா ஒரு பிடி பிடிக்க வேண்டியதான். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிரியாணி பெரிய விஷயமே இல்லை. ஒரு 2 தடவை நம்மளுக்கு சொதப்பினா கூட 3 தடவை நல்லபடியாக வந்துடும். கொஞ்சம் கவனமாக பார்த்து பார்த்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி நல்லாவே வரும்.
பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு இல்லையா. இன்றைக்கி எங்களோட ரோட்டின் இது தான், மத்தியானம் வந்து நல்ல கலர்ஃபுல்லான சாப்பாடு தான் சொல்லணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ஈவினிங் வேலைலாம் பார்க்கணும். ஸோ அதுக்கு இடையில் சின்ன சின்ன வேலைகள்லாம் வீட்டு வேலைகள்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மத்தியானம் எப்பவும் போல் ரெஸ்ட் எடுத்துருவேன். நானுமே அப்படி தான், கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவராக அது ஒன் ஹவராக நான் தூங்கினா தான் எனக்கு நைட்டு வந்து முடிச்சிருக்க முடியும். பாருங்கள் பிரியாணி எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே உங்களுக்கு நாக்கில் எச்சு உறுது இல்லையா. யாரெல்லாம் பீஃப் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே பீஃப் சம்மந்தப்பட்ட பல ரிசர்ச் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐகார்ட்லேயும் உங்களுக்கு லிங்க் தரேன். இதுக்கடையில் ஈவினிங் வந்து பையனுக்கு நான் சொன்ன மாதிரி நட்ஸ் எல்லாமே எடுத்து போட்டு டீயும் போட்டு கொடுத்தாச்சு. கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன், பசும்பால் வாங்குவேன். ஸோ அதில் இருக்க வெண்ணெயில் ஃபுல்லும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் நம்ம நெய் தயாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மேலே தூங்கி எழுந்ததுக்கப்புறம் இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நெய் பார்த்திங்கன்னா எப்படி செய்யலாங்கிற வீடியோவும் என்னோடய சேனலில் இருக்குது, அதை ஐகானில் லிங்க் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். பசு நெய் வந்து நம்ம வீட்டில் நம்ம தயார் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லதாக இருக்கும். பிள்ளைங்களுக்குமே அதிகமாகவே சேர்க்கலாம், இது குட் ஹெல்த் தான் இது. அதாவது இதில் வந்து குட் கொலஸ்ட்ரால் தான் சொல்லுவாங்க. நெய்யை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வீட்டில் முக்கால்வாசி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பால் ஆடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்ய ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி உங்கள் வீட்டில் பால் ஆடு வர வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிங்கன்னா வெளியவே ஆவின் வெண்ணெய்லாம் அதிகமாகவே கிடைக்குது. ஸோ அதை வாங்கி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா காய்ச்சினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே பசு நெய் தயார் பண்ணிடலாம். வெளியே பார்த்தா கூட உங்களுக்கு ரேட் வைஸ் ரொம்ப ஓவராகவே இருக்கும், இது நம்மளே தயார் பண்ணும்போது நம்மளுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெண்ணெயை மட்டுமே ஒரு 4-5 தண்ணி நல்லா விட்டு கழுவணும், அப்போ தான் அதோட ஒரு கவிச்சை வாடப்போகும். கொஞ்சம் ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்காது. அப்புறம் நீங்கள் காய்ச்சினீங்கன்னா கண்டிப்பாக நல்லா மணமணக்கும், எந்த வகையான ஒரு ஊல வாடை வந்து அதில் இருக்கவே இருக்காது. நெய்யை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீண்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தீய சிம்மில் வச்சுக்கிட்டு நார்மலாக ஈவினிங் டைமில் அப்படி இப்படி உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டைமில் கூட தீய சிம்மில் வச்சுக்கிட்டு அப்பப்போ போய் கிண்டி விட்டாலே போதும், நெய் வந்து ரெடி ஆயிரும். நம்ம நின்றுக்கிட்டே காய்ச்சணுமேங்கிறதுலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா முறிவிடுச்சு, என் வீட்டில் கொஞ்சம் நெய் எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக முருவ விடுவேன். உங்களுக்கு முருவ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கூட மஞ்சள் கலரில் இருக்கும்போதே நீங்கள் அடுப்பு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா நெய் காஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உப்பு போடணும், ஏன்னா உப்பு தான் நெய்க்கு வந்து டேஸ்ட்டு எடுத்து காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டிருக்கேன், கருவேப்பிலையும் போடலாம் இல்லைன்னா முருங்கைக்கீரையும் போடலாம். இப்போ பாருங்கள் நெய் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்க பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் மஞ்சள்னு அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சுடு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது பசங்கள்லாம் கொண்டா கொண்டான்னு சாப்பிட்ருவாங்க. வீட்டில் என்னைக்காவது நம்ம குழம்பு எதுவும் வைக்கணும்னா கூட இந்த நெய் ஊற்றி நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். ஸோ அதனால் வீட்டில் மோஸ்ட்லி வந்து நீங்கள் நெய் தயார் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை நீங்கள் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல நல்ல கண்டென்ட் என்னோடய வீடியோஸில் தொடர்ந்து வரும் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ வெரி மச்.